வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, பாரம்பரியம் மிக்க நாச்சியார் கோவில் குத்து விளக்குகளை தான் பார்க்க போறோம். அதுலேயுமே ரொம்ப அழகா கலைநயத்தோட ஸ்பெஷலா செய்யக்கூடிய, அதாவது நகாஸ் ஒர்க்குன்னு வாங்க, ஆர்னமெண்ட் ஒர்க்குன்னு வாங்க, அதாவது நகைகள் இது மாதிரி ஆர்னமெண்ட் செய்கிற மாதிரி செய்யக்கூடிய விளக்கு வகைகளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்க போது, ஒன்று ஒன்றுமே பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது வெள்ளி விளக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு கலைநயத்தோடு செய்யப்பட்ட விளக்குகளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம அந்த விளக்குகளை பக்கத்தில் பார்க்கலாம். இந்த அற்புதமான விளக்குகளில் நாம் முதல்ல பார்க்க இருக்கிறது ஏழு முகத்தில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய விளக்கை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த விளக்கோட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்குது. கீழே வந்து ஒரு கப்பு மாடல், அதுக்கு மேலே வந்து அழகாக ஒரு பெரிய தண்டு, நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய தண்டு, அதுக்கு மேலே ஏழு முகம், அதில் சங்கு சக்கரம் வச்சு இருக்குது. இதுலேயே வந்து நம்ம லக்ஷ்மி வச்சு விநாயகர் வச்சு வேணும்னாலும் தாராளமாக கொடுக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறதும் பட்ட விளக்குன்னு சொல்லுவாங்க, மங்கள தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கீழே அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக, நான் ஒரு தாம்பாளம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த விளக்கோட தண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்க. இந்த கார்விங் ஒர்க்கு இதெல்லாமே ஒரு மனுஷன் உட்கார்ந்து செய்கிறது, இது வந்து மிஷின்லலாம் கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு மனுஷனால் செய்யப்படக்கூடிய விளக்கை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடியது பட்டை, இது வந்து முன்னாடி ஒரு விளக்கு இது மாதிரி காமிச்சிருக்கிறோம், அதே மாடலில் இப்போ திரும்பவும் வந்திருக்கு. இது வந்து அஞ்சு முகம் வச்சு இருக்கக்கூடிய விளக்கு. இன்னொரு விளக்கு ரொம்பவே ஸ்பெஷலான விளக்கு, அதாவது கோவில் கொடிமரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிசைன் கொடுத்துரு பண்ணியிருக்காங்க இந்த விளக்கை. ரொம்பவே அழகாக இருக்கும், கீழே அந்த கோவில் கொடிமரத்தில் வர்ற மாதிரி நாலு பக்கமும் உங்களுக்கு இருக்கும். இதுலேயுமே பூ டிசைன் கொடுத்துருக்காங்க, நாலு பக்கமுமே நம்மளுக்கு பூ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயராக கீழே கொடுத்து அதுக்கு மேலே வந்து இந்த பட்டை வந்திருக்கு. ரொம்பவே அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது, நல்ல ஹெவியும் கூட. விளக்கோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ கிட்ட இருக்கும் இந்த வெயிட்டு. நல்ல ஹெவி, நல்ல ஹெவியாக இருக்கக்கூடிய விளக்கு. அதுலேயே இது பெரிய விளக்கு. இந்த பட்டை விளக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆசையாக தேடி வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு நம்மளால் ஸ்டாக் கொண்டு வர முடியல, இப்போ திரும்ப செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். இதுவுமே வந்து மங்கள தீபம்னு சொல்லப்படக்கூடிய பட்டை விளக்கு. இந்த டிசைன் சொன்னோன்னு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட்டு மாதிரி இருக்கும், அதுக்கு உள்ள இந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு புடவையில் வரக்கூடிய டிசைன் மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த கார்விங் ஒர்க்கு எல்லாமே அழுத்தம் திருத்தமாக இருக்கும். இப்போ நம்ம தொடும்போதே அது நம்மளால் அதை வந்து உணர முடியும். ரொம்பவே அழகாக செய்யப்பட்ட விளக்கு. இதில் வந்து நம்மளுக்கு இப்போ 4 அடி 5 அடி வரைக்கும் கூட கேட்குறாங்க, நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த விளக்குகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அல்லது இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னா மார்னிங் 10:00 நைட்டு வந்து 9:00 வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த டைமில் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.